ஆடு ஜீவிதம் பகுதி 4. நிறைய நாட்கள் இது போலவே சிறைச்சாலையில் கழிய என் இதயத்தில் ஒரு ஆழமான பயம் குடிக்கொண்டது. எங்களுக்கு முன்பு வந்தவர்களும் பின்பு வந்தவர்களும் கூட தாய் நாட்டிற்கு திரும்பிவிட்டனர். என் கோப்புகள் மட்டும் இன்னும் தயாரிக்கப்படவில்லை. விடுதலை பெற்றவர்களிடம் கடவு சீட்டோ மற்ற ஆவணங்களோ இருந்தன என்று எனக்கு தெரியும். என் விடுதலை கோப்புகள் அவர்களுடையது போலவே விரைவில் தயாரிக்கப்படும் என்று நினைப்பதில் நியாயமில்லை. இருந்தும் ஒருவருக்கு ஆவணங்களை தயார் செய்யவும் ஒரு குறிப்பிட்ட கால வரைதான் தேவைப்பட்டது. நான் சிறைக்கு வந்து 4-5 மாதங்கள் ஏற்கனவே ஆகிவிட்டன. என்னுடைய ஒரே ஆறுதல் என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள என்னுடன் ஹமீத் இருக்கிறான் என்பது மட்டுமே. அவனுடைய ஆவணங்களும் இதுவரை தயாரிக்கப்படவில்லை. ஒவ்வொரு வாரமும் தூதரக அதிகாரிகள் வரும்போது பெரிய எதிர்பார்ப்புடனும் அவர்கள் சென்ற பிறகு பெரிய ஏமாற்றத்துடனும் இருந்தோம். குஞ்சிக்கா தான் மற்ற அனைத்தையும் கவனித்துக் கொள்வதாக கூறி என்னை போலீசிடம் சரணடைய சொன்னதால் தான் நானும் சரணடைந்திருந்தேன். அனைத்தும் கவனித்துக் கொள்ளப்படும். நான் குஞ்சிக்காவை நம்ப வேண்டும். என் அல்லாவே, குஞ்சிக்காவை நம்பவில்லை என்றால் நான் வேறு யாரை நம்புவது? என் துயரத்தின் காரணமாக உங்கள் பெயரில் அவர் எனக்கு இதுவரை செய்திருந்த உபகாரங்களை மறந்து அரைநொடிதான் என்றாலும் அவரை சந்தேகம் கொண்டதற்காக என்னை மன்னியுங்கள். இவை தூதரக பிரச்சனைகள். அனைத்தும் அதற்குரிய நேரத்தில் தான் நடக்கும். நான் பொறுமையாக நீண்ட காலம் காத்திருந்தாகிவிட்டது. இன்னும் 1-2 தினங்கள் காத்திருப்பதில் என்னவாகிவிடப் போகிறது? அல்லாவின் கருணையில் அவர் எனக்காக கொடுத்திருக்கும் நேரம் இன்னும் கனியவில்லை. இந்த தாமதத்திற்கு இது மட்டுமே ஏற்கக்கூடிய பதில். அரேபியர்கள் சிறைச்சாலைக்கு வாரத்தில் ஒரு நாள் வரக்கூடிய தினம் அன்று. ஹமீதும் நானும் ஏற்கனவே சிறையில் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தோம். புதிதாக வந்திருந்தவர்கள் அரேபியர்கள் குறித்து கவலை கொள்ள அவர்களை கடந்து வரிசையின் இறுதியில் இணைந்த ஹமீதும் நானும் அவர்களுக்கு ஆறுதல் கூறினோம். அதற்குள் நாங்கள் காவலர்களுக்கு பரிச்சயப்பட்டிருந்தோம். என் கதையை கேட்டு அவர்கள் என் மீது கருணை கொண்டிருந்தார்கள் என்று நினைத்தேன். அதனால் புதிதாக வந்திருந்தவர்கள் அளவிற்கு எங்களை கட்டுப்படுத்த தேவை இருக்கவில்லை. வரிசையில் நின்றிருந்த போது பாரபட்சம் பாராமல் பேசி சிரித்து மற்றவர்களை குறித்து நகைச்சுவை செய்வது எங்கள் வழக்கமானது. நான் எதுவோ சொல்லிக் கொண்டிருக்க ஹமீதின் முகம் மாறியது. ஆச்சரியப்பட்டு நான் கேள்வியுடன் அவன் முகத்தை பார்த்தேன். சில நொடிகளுக்கு அவன் அப்படியே நின்றவாறு இருந்தான். ஓ நஜீப், மெல்லிய குரலில் அழுதான். அந்த அழுகையில் பலவித உணர்வுகள், துக்கம், அச்சம், வேதனை, வலி என்று கலந்திருந்தன. அத்தருணம்தான் ஒரே அழுகையில் இத்தனை உணர்வுகளும் சேர்ந்து ஒன்றாக வெளிவரக்கூடும் என்று நான் அறிந்தேன். உலகில் உள்ள எந்த கலைஞனும் படிக்க முடியாத வாழ்க்கையின் நிதர்சனங்களில் ஒன்று அது. ஹமீத் வேறெதுவும் சொல்ல தேவை இருக்கவில்லை. அவன் கண்கள் உறைந்து போயிருந்த இடத்தில் என் பார்வையை திருப்பினேன். ஒரு அரேபியர் எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் எங்களை வந்தடைவதற்கு முன்பே ஹமீத் அலறினான். அதனாலேயே அந்த அரேபியருக்கு தன் இறையை தேடி வேறெங்கும் பார்க்க தேவை இருக்கவில்லை. அவர் தேடி வந்த ஒன்று அவர் கண் முன்னே பெருங்குரலில் அழுது கொண்டிருந்தது. ஹமீதை பார்த்ததுமே சிறுத்தை ஒன்று தன் இறை மீது பாய்வது போல் பாய்ந்து அவனை தொடர்ந்து தாக்கினார். அவனை தன் கைகளாலும் பெல்ட்டாலும் தன் குத்ராவை கட்டியிருந்த ஈகாலாலும் அவர் கோபம் தணியும் வரை அடித்தார். அங்கிருந்த மற்றவர்களைப் போல என்னாலும் அதை பார்த்து அழத்தான் முடிந்தது. எனக்கு வீட்டுக்கு போகணும். என்னால் அங்கு ஒரு நொடி கூட இருக்க முடியாது. என்னை போக விடுங்க, ப்ளீஸ், என்னை விடுங்க, என்னை விடுங்க. ஹமீத் அலற அலற அந்த அரேபியர் அவனை வார்டன் இருந்த அறைக்கு இழுத்து சென்றார். அன்றுதான் நான் கடைசியாக ஹமீதை பார்த்தது. அவனுக்கு என்ன நடந்தது என்று அறிய விரும்பினாலும் அவன் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை. முழுமை பெறாமல் இப்படி எத்தனை எத்தனை வாழ்க்கை முடிந்திருக்கின்றன. இன்னொருவரிடம் தன் கதையை கூறக்கூட முடியாமல் தொலைந்து போகும் பாவப்பட்ட ஜீவன்கள். சில நாட்களே பழக்கம், ஆழ்ந்த நட்பு, என்னை பொறுத்தவரையில் இவைதான் ஹமீத் எனக்கு. ஒரு பண்ணையில் விடிகாலையில் இருந்து இரவு வரை உழைத்தும் மிக குறைந்த கூலிக்கு சித்திரவதைப்படுத்தப்பட்டான். தன்னால் இனி முடியவே முடியாது என்று உணர்ந்த பொழுது அங்கிருந்து ஓடிவிட்டான். சிறையை அடைந்த போது ஹமீத் என்னை விட 4 மடங்கு மகிழ்ச்சியாயிருந்தான்.
அரசாங்க பாதுகாப்பில் வந்துவிட்டால் இனி அந்த அரேபியர் தன்னை தேடி வர முடியாது என்று தீர்க்கமாக நம்பினான். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் உலகம் தலைகீழாக மாறுகிறது. அன்றைய தினம் ஒட்டுமொத்த பிராக்கும் அமைதியாக இருந்தது. அவனை அனைவருக்கும் பிடித்திருந்தது. ஒவ்வொருவரும் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் என்பது போல் அவர்களுடன் பழகினான். நல்ல நகைச்சுவையாக பேசினான். அங்கிருந்த பலருக்கு ஓர் அண்ணனை போல் இருந்தான். கடைசியில் அவன் கதறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க இழுத்து செல்லப்பட்டான். சமீபத்தில் இத்தனை பெரியதாக அழுது தன் அரேபியருடன் செல்ல மறுத்த வேறு யாரையும் நான் அறியவில்லை. மறுநாள் நடந்ததுதான் இன்னும் அதிகமாக எங்களை காயப்படுத்தியது. தூதரக அலுவலர்களால் அறிவிக்கப்பட்ட பெயர்களில் ஹமீதனுடையதுதான் முதலாவதாக இருந்தது. அல்லாவே, இப்பெயர் கடந்த வாரம் அறிவிக்கப்பட நீங்கள் அனுமதிக்கவில்லை. ஒருவேளை அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் ஹமீதின் வாழ்க்கையே மாறி மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இல்லை, உங்கள் தீர்ப்பை நான் சோதிக்கப் போவதில்லை. அதிலிருக்கும் நியாயத்தில் நான் அசையாத நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவனிடம் பேசி நீங்கள் அவனுக்கு விதித்திருக்கும் துயர காலம் இன்னும் முடியவில்லை என்று அவனை நம்ப செய்ய வேண்டும். ஹமீது போன பிறகு சிறையில் நான் தனிமையாக உணரத் தொடங்கினேன். புதிதாக வந்தவர்களுடன் என்னால் அவ்வளவு நட்புடன் பழக முடியவில்லை. ஒரு மூலையில் சென்று அமர்ந்து கொண்டு யாருடனும் அதிகம் பேசாமல் இருந்தேன். சரியாக உணவு உட்கொள்ளவில்லை. சொல்லப்போனால் நிறைய தினங்கள் நான் எதுவுமே உண்ணவில்லை. ஹமீதை இழந்தது என் மகிழ்ச்சியே இழந்தது மாதிரி இருந்தது. தவிப்புடன் காத்திருந்தது தூதரக அலுவலர்கள் வரும்போதெல்லாம் குறுகிய காலத்திற்கு ஆசுவாசம் கொண்டேன். அவர்களை அணுகி எங்கள் கோப்புகள் குறித்து கேட்கும் போதெல்லாம் அவர்கள் சிலரது கோப்புகளை செயற்படுத்துவதில் இருக்கும் பிரச்சனைகளை குறித்து கதைகளாக கூறுவார்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் சொல்லும் போதும் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் வரும் வாரம் எல்லாம் தயாராகிவிடும் என்று கூறி சென்றனர். இவ்வாறாக என்னை நம்பிக்கையில் இருத்தி கொண்டும் ஏமாற்றத்தில் கரைத்து கொண்டும் வாழ்க்கை சூழலை கடத்தினேன். இவ்வாறாக எத்தனையோ தினங்கள் கழிய மற்றொரு அணிவகுப்பு தினமும் வந்தது. வரிசையில் குறிப்பிடும்படியான பயமோ தவிப்போ இல்லாமல் நின்று கொண்டிருந்தேன். எங்களை கடந்து நிறைய அரேபியர்கள் சென்று கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு முகம் வரிசையின் இன்னொரு முடிவில் தெரிந்தது. அந்த முகம் பார்வைக்குள் விழ என்னுள் இடி இறங்கியது. சில தினங்கள் முன்பு ஹமீது அழைத்தது போல் நான் அல்லாவை அழைத்தேன். என்னை தேடி வரப்போவதில்லை என்று யாரை நான் உறுதியாக நம்பினோனோ அந்த அர்பாப் தான் அது. அர்பாப், 4 வருடங்கள் முன்பு ரியாத் விமான நிலையத்தில் நான் முதன்முறை சந்தித்த அதே அர்பாப். எனக்கு பயத்தில் மயக்கம் வந்தது. கீழே விழக்கூடும் என்ற பயத்தில் வரிசையில் அடுத்து நின்றிருந்தவரின் கைகளை பற்றி கொண்டேன். பகுதி 4 முற்றும் இனி பகுதி 5 சந்திக்கலாம்.